வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஹே சனாமிகா திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுன படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் மார்ச் 3ஆம் தேதி நேரடியாக பேன் இந்தியா லெவலில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பிருந்தா மாஸ்டர் இயக்கத்தில் துல்கர் சல்மான், அதித்தி ராய், காஜல் அகர்வால் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய டீசர் மற்றும் இந்த படத்துடைய பாடல் ரிலீஸாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லரை நாளைக்கு 6 மணிக்கு படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நடிகர் விக்ரம் அவர்களுடைய கோப்ரா திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சதாக படக்குழு தரப்புலேருந்து இன்றைக்கி ஃபோட்டோ வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படக்குழு வேக்கப் நிகழ்ச்சியை கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க, அந்த போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. கோப்ரா திரைப்படம் அஜய் ஞானவேல் இயக்கத்தில் விக்ரம் இந்த திரைப்படத்தில் பல கெட்டப்பில் நடித்து மிரட்டியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய அடுத்த சிங்கிள் அப்படி இல்லைனா ட்ரெய்லர் அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 17ஆம் தேதி. அப்போதைக்கு 2 ஸ்பெஷல் அப்டேட் வெளியாக போகுது. முதல்ல டான் திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. டான் திரைப்படம் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், எல்ஜே சூர்யா, சிவாங்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. இந்த திரைப்படம் பிப்ரவரி மாதம் அப்படி இல்லைனா மார்ச் இறுதியில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த படம் மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருந்தால் இந்த படத்துடைய ட்ரெய்லரை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பிறந்தநாளான பிப்ரவரி 17ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த திரைப்படம் ஏப்ரலுக்கு தள்ளி போனால் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் திரைப்படத்துடன் ஏதாவது ஒரு அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் அன்னைக்கு அயலான் அப்படி இல்லைனா டான் இந்த 2 திரைப்படத்துலேருந்து ஏதாச்சும் ஸ்பெஷலான அப்டேட்டை படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அரபிக் குத்து ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் வீடியோ ரிலீஸ் ஆகி தற்போது நிலவரப்படி 23 மில்லியன் வியூஸும் 2.1 மில்லியன் லைக்கும் பெற்றிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சமயத்தில் பீச் திரைப்படத்துடைய டீசர் அப்டேட் கசிஞ்சிருக்கு. பீச் திரைப்படம் நெல்சன் இயக்கத்தில் தளபதி விஜய், பூஜா கெட்டே, யோகி பாபு, செல்வராகவன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் டப்பிங் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக இருக்காங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய டீசரை மார்ச் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதிலும் இந்த படத்துடைய டீசர் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்துடைய 2வது சிங்கிள் அப்டேட்டையும் படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே போல தான் மாஸ்டர் திரைப்படத்துடைய டீசரையும் மார்ச் 22ஆம் தேதி அப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. கொரோனா வந்ததுக்கு பிறகு அந்த படத்துடைய ரிலீஸும் தள்ளி போச்சு, அந்த படத்துடைய டீசர் ரிலீஸும் தள்ளி போச்சு. ஆனால் பீச் திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏற்கனவே ஏப்ரல் 14ஆம் தேதி ஹிந்தி திரைப்படமான லால் சிங் சக்காய் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருந்தாங்க. தற்போது படக்குழு அந்த ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்கனால ஏப்ரல் 14ஆம் தேதி பெரிய திரைப்படங்களாக பீஸ்டும் KGF 2 தான் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.